சரி, இப்போ இந்த பாடத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் சம்மந்தமாக பார்த்துக்கொள்ளும். இது நாலாவது உயிர் ரசாயன மூலக்கூறு, நாலாவது உயிர் ரசாயன மூலக்கூறு நியூக்ளிக் அமிலம், உயிர் ரசாயன மூலக்கூறு நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலம் சொல்றது, இந்த நியூக்ளிக் அமிலம் சொல்றது மிக முக்கியமான ஒரு பதார்த்தம், சரியா? ஏன்னு சொன்னால் நம்மட உடல் எவ்வாறு உருவாக்கப்படணும்ங்கிறத தீர்மானிக்கிறது இந்த நியூக்ளிக் அமிலங்கள் தான், சரியா? இந்த நியூக்ளிக் அமிலங்கள் தான் நம்மளோட உடல் எவ்வாறு உருவாக்கப்படணுங்கிறத என்ன செய்யுது, தீர்மானிக்கிறது. நியூக்ளிக் அமிலங்கள் எங்கே காணப்படுறது கேட்டால், பெரும்பாலும் நம்மளோட கலத்துக்குள்ளே ஒவ்வொரு கலத்துக்குள்ளேயும் கருவுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. கரு, ஒவ்வொரு கலமும் கருவை கொண்டிருக்கும். அந்த கருவுக்குள்ளே தான் இந்த நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படும் பெரும்பாலும். இதை தவிர குளிய உருன்னு சொல்லுவோம், அங்கே காணப்படும். இன்னும் நிறைய இடங்களில் காணப்படும், பெருமளவு கருவுடன் செய்யும் நியூக்ளிக் அமிலங்கள் காணப்படும். இது நாங்கள் பிறகு பார்ப்போம், சரியா? நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்தவரையில் இதில் கார்பன் காணப்படும், ஹைட்ரஜன் காணப்படும், ஆக்சிஜன் காணப்படும், நைட்ரஜன் காணப்படும், போஸ்பரஸ் காணப்படும். இந்த ஐந்துமே என்ன செய்யும், ஒரு நியூக்ளிக் அமில மூலக்கூறுகளை காணப்படும், சரியா? இது ஒரு பல்பகுதியம், அதாவது பல் சர்க்கரைட்டை போல, புரதத்தை போல, இது ஒரு பல்பகுதியம். ஸோ இதில் ஒரு பகுதியை மாறு, ஒரு பகுதியம் பல்பகுதியங்களை ஆக்கி விட தனித்த மூலக்கூறு, சரியா? அப்போ இதில் ஒரு மூலக்கூறு யாரு கேட்டால், நியூக்ளியோடைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளியோடைட்டுகள் ஒன்றொன்று இணைந்து, நிறைய நியூக்ளியோடைட்டு, இது ஒரு நியூக்ளியோடைட்டு சொன்னால் இந்த நியூக்ளியோடைட்டில் ஒரு நியூக்ளியோடைட் எடுத்தால், இப்போ நான் ஒரு நியூக்ளியோடைட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு நியூக்ளியோடைட் எடுத்தால் அதில் மூன்று வகையான அம்சங்கள் காணப்படும். ஒன்று வெள்ளம், சரியா? நான் ஏற்கனவே கார்போஹைட்ரேட் படிக்கிற நேரத்தில் சொல்லியிருந்தேன் சொன்னால், நியூக்ளிக் அமிலங்களின் கூறாக ஒரு சக்கரைட்டுகள் காணப்படும் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் காணப்படும் இந்த வெள்ளம் ஒரு சக்கரைட் வெள்ளம், அதுக்கு பேர் சொல்லும் ரைபோஸ் அல்லது டியோக்சிரைபோஸ். இதுவுமே ஒரு சர்க்கரை, சரியா? இப்படி ஒரு வெள்ளம் காணப்படும். அதே போல் இன்னொருக்கிறது சொல்லுவோம் நைதரசன் மூலம், இது ஒரு மூலம், சரியா? இதுதான் நைதரசன், இதெல்லாம் காணப்படும். நான் காணப்படக்கூடிய நைதரசன் இதெல்லாம் காணப்படும், சிஹெச்ஓ, இது இந்த வெள்ளத்தில் காணப்படும், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோ இந்த வெள்ளத்தில் காணப்படும். இந்த நைட்ரஜன் மூலத்தில் நைட்ரஜன் காணப்படும். இதை சொல்லுவோம் போஸ்பேட் கூட்டம், இதில் போஸ்பரஸ் காணப்படும், சரியா? போஸ்பேட் கூட்டம் இதுதான் ஒரு நியூக்ளியோடைட் கிடையாது. இவ்வாறு நிறைய நியூக்ளியோடைட் என்ன செய்யும், ஒன்று சேர்ந்து செய்யும், ஒரு பெரிய நியூக்ளிக் அமிலத்தை என்ன செய்யும், உருவாக்கி கொள்ளும், சரியா? மிகவும் முக்கியமான ஒரு நியூக்ளிக் அமிலம், நம்மளோட பிறப்போட சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நியூக்ளிக் அமிலம், சரியா? நேரியல், நல்ல பெரிசு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகவும் பெரிய, அதாவது மிகவும் நேரிய நீண்ட ஒரு உயிரி சைன மூலக்கூறு வந்து இந்த நியூக்ளிக் அமிலம் தான், சரியா? மிகவும் முக்கியமான ஒன்று, சரியா? இப்போ இந்த நியூக்ளிக் அமிலம் ரெண்டு வகையாக பிரிக்கும், ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. சரி, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்ஏ சம்மந்தமாக, ஆர்என்ஏ சம்மந்தமாக கேள்விப்படுகிற கஷ்டம். டிஎன்ஏ சம்மந்தமாக எல்லாருமே என்ன செஞ்சிருப்போம், கேள்விப்படி ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்கும், அது எல்லாத்தையும் என்ன செய்யுது, இந்த டிஎன்ஏ தான் பரிசோதிக்கிறது. சரி, டிஎன்ஏ தான் அங்கே பரிசோதிக்கும். இப்போ வைரஸ், கொரோனாவோட ஆர்என்ஏ தேவைப்படும், நம்மளோட டிஎன்ஏ தேவைப்படும், எல்லாத்தையும் என்ன செய்யறது, ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்கிறது, சரியா?
சோ இந்த டிஎன்ஏங்கிறது ஒரு வகை நியூக்ளிக் அமிலம், ஆர்என்ஏங்கிறது ஒரு வகை நியூக்ளிக் அமிலம். இதுதான் வேறுபாடு என்னன்னு கேட்டா, இந்த டிஎன்ஏல டியோக்ஸிரைபோஸ் வெள்ளம் காணப்படும். ஒரு சக்கரைடில டியோக்ஸிரைபோஸ் வெள்ளம் இந்த டிஎன்ஏல காணப்படும். இந்த ஆர்என்ஏல ரைபோஸ் வெள்ளம் காணப்படும். அது இதுல தெரியும். இதுல டியோக்ஸிரைபோஸ் வெள்ளம் காணப்படும், ஆர்என்ஏல ரைபோஸ் வெள்ளம் காணப்படும். மற்றபடி போஸ்பேட் கூட்டம் ரெண்டுலையும் காணப்படும். நைட்ரஜன் மூலம் ரெண்டையும் என்ன செய்யும், காணப்படும். சரியா? ஓகே. இனி அந்த நைட்ரஜன் மூலத்தில் சின்ன சின்ன வேறுபாடுகள் காணப்படுது. இதுல மிக முக்கியமானது டிஎன்ஏ, ஆர்என்ஏ விட. சரி, ஆர்என்ஏ விட மிக முக்கியமானது டிஎன்ஏ இருக்கும். ஆர்என்ஏ முக்கியம், அதை விட என்று சொல்லலாம். இருந்தாலும் டிஎன்ஏங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நியூக்ளிக் அமிலமாக நிச்சயது காணப்படுது. சரி, இப்போ அது இவ்வளவு போதும். இதோட வாங்கி இதில் தொழில்களை பார்ப்போம். இதில் தொழில்களை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ டிஎன்ஏ சம்மந்தமாக உங்களுக்கு பெருமாள் விளக்க தேவையில்லை. நிறைய விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் ஏழை பயாலஜி இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விளக்கங்கள் டிஎன்ஏ சம்மந்தம் படிக்கலாம். இப்போதைக்கு இவ்வளவு என்ன செய்யும், போதும். டிஎன்ஏ ஆர்என்ஏ இப்படி காணப்படுகிறது. பொதுவாக கருப்புல செய்யும் காணப்படும். இதில் தொழிற்பாடுகள் பார்க்கணும்ல, இதில் தொழிற்பாடுகள் பார்க்கணும்ல. ஆர்என்ஏ ஒரே ஒரு தொழிற்பாடு மேற்கொள்ளும். ஒன்று என்னன்னு சொன்னால் புரத தொகுப்பு. புரத தொகுப்பு அதாவது நம்மட உடல்ல புரதங்கள் தொகுக்கப்படும். நம்மட உடல்ல புரதங்கள் தொகுக்கப்படும். அதாவது நம்மட கண் எப்படி இருக்கணும், கண்ணில் கலர் வந்துட்டு ப்ரௌனாக இருக்கணுமா, ரெட்டாக இருக்கணுமா, க்ரீனாக இருக்கணுமா, அஞ்சு விரல் இருக்கணுமா, இது எல்லாத்திலையும் சரியா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போகிறது நம்மளோட டிஎன்ஏ. சரியா? அதை இந்த டிஎன்ஏ தீர்மானிக்கிறாலும் அந்த கண் எப்படி உருவாகுதுங்கிறது நம்மளோட உருவாக்கப்படுற புரதத்தை அடிப்படையாக கொண்டது. என்ன மாதிரி புரதம் உருவாகுதுங்கிறது அடிப்படையாக கொண்டு அந்த கலர் என்ன செய்ய போதும், அந்த கலரோட எண்ணிக்கை விரல் எண்ணிக்கை எல்லாம் வித்தியாசப்பட போகுது. ஸோ அந்த புரத தொகுப்பு மேற்கொள்வது வந்தது ஆர்என்ஏ. புரத தொகுப்பு மேற்கொள்வது ஆர்என்ஏ. சரியா? டிஎன்ஏ உதவியுடன் ஆர்என்ஏ இது செய்யும் மேற்கொள். அதாவது ரெண்டுமே பங்களிப்பு செய்யும். ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டும் புரத தொகுப்புக்கும் பங்களிப்பு செய்யும். அதில் ஆர்என்ஏ புரத தொகுப்பு முக்கியமான உண்டு. சரி, டிஎன்ஏங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால், அதாவது பாரம்பரிய தகவல்களை கடத்துதல் சேகரித்தல் சொல்லும். அதாவது என்னென்னு சொன்னது, இப்போ ஒரு தந்தை ஒரு தாயில் என்ன இயல்புகள் இருக்கும், கிட்டத்தட்ட அதே இயல்புகள் அவரோட பிள்ளைகளும் இருக்கும். ஆனால் வேறு தாய் வேறு பிள்ளைகள் சொன்ன பிடிக்கும், அந்த இயல்புகள் வித்தியாசமாக இருக்கும். ஒரே தாய் ஒரே தந்தையாக இருந்தால் என்ன செய்யும், அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே இயல்புகள், சில இயல்புகள் என்ன செய்யும் கடத்தப்பட்டுக்கும். அவரோட அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட என்ன செய்யும், ஒற்றுமைகள் அதிகமாக காணப்படும். அந்த காணப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த தாய் தந்தையில அவர்கள டிஎன்ஏல சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய டேட்டாஸ், பாரம்பரிய தகவல்கள், ஜீன் டேட்டா. சரியா? பாரம்பரிய தகவல்கள், அந்த தகவல்கள், சரியா, அந்த தகவல்கள் தான் என்ன செய்யும், அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தப்படும். சோ பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது, அதை கடத்துறது தான் இந்த டிஎன்ஏட முக்கியமான வேலை. டிஎன்ஏட முக்கியமான வேலை உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த டிஎன்ஏ வச்சு நிறைய வேலை, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி டிஎன்ஏ வச்சு செய்யப்பட்ட விஷயம். அதே போல் டிஎன்ஏ எக்கச்சக்கான வேலை என்ன செய்யுது, டிஎன்ஏ வச்சிருக்கு. சரியா? ஸோ அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு பாரம்பரியம், ஒரு ஆள் இப்படித்தான் இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது யார், இந்த டிஎன்ஏ தான். டிஎன்ஏ அதோட ஆர்என்ஏ. சரியா? அது ஒரு தொழில். அப்போ அங்கேயன்ற பாரம்பரிய தகவலை களஞ்சியப்படுத்துறது, அதை இன்னொரு சந்ததிக்கு என்ன செய்யறது, கடத்துறதாக இருக்கும். சரி, அடுத்தது களத்துல எல்லா செயற்பாடுகளையும், ஒரு களம் இருக்குன்னு சொன்னா அந்த களத்துக்குள்ள கருவுக்குள்ள டிஎன்ஏன்னு சொன்னது, இந்த களத்துல எல்லா செயற்பாடுகளையும் வந்துட்டு கட்டுப்படுத்துறது. அவங்களோட களத்துக்குள்ள நிறைய செயற்பாடுகள் இருக்கும். ஒளித்தொகுப்பு, பச்சை ஒரு மணியால் ஒளித்தொகுப்பு இருக்கும், கலைச்சுவாசம் இருக்கும். இப்படி இருக்கிற எல்லா தொழிற்பாடு, களத்துல எல்லா தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துறது யாருன்னு கேட்டால், இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ இந்த நீங்களுக்கு அமைஞ்சது. சரி, அடுத்தது பாரம்பரிய தகவல்கள் கடத்துது. பொதுவா எல்லா அங்கிகளையும், பாரம்பரிய தகவல்களை கடத்துறது, பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது டிஎன்ஏ தான், ஆர்என்ஏ இல்லை. ஆனா சில வைரஸுகள்ல, இந்த ஆர்என்ஏ என்ன செய்யும், பாரம்பரிய தகவல்களை கடத்தி வச்சிருக்கும். பாரம்பரிய தகவல்கள் இன்னொரு அங்கிக்கு என்ன செய்யும், கடத்தும். அதுக்கு உதாரணமான வைரஸ் இப்ப இருக்கக்கூடிய கோவிட் 19.
இந்த கோவிட்-19 வைரஸ் என்று சொல்றது இதர டிஎன்ஏக்கு பதிலாக அங்க தொழிற்பட போறது ஆர்என்ஏ. சரியா? சோ இப்படி சில வைரஸுகள் இருக்கு. இதை தவிர நம்ம வைரஸுக்கு என்ன செய்யுது காணப்படுது. மற்றபடி என்னது பொதுவா எல்லாம் நம்ம இல்ல அதே போல விலங்குகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு பாரம்பரிய தகவல்களை கடத்தி அதை சேமிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் டிஎன்ஏ தான். இதை தவிர டிஎன்ஏக்கு இன்னொரு தொழிற்பாடு இருக்கு என்னன்னு சொன்னா விகாரம் கூட்டுக்கு வழிவகுப்பது. கூட்டுக்கு வழிவகுத்தல் கூர்ப்புன்னு சொல்றது இது பெருமாள் வழக்க தேவையில்லை. அதாவது விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு என்னது அம்சம் தான் கூர்ப்பு. கூர்ப்புன்னு சொன்ன ஏற்கனவே ஒரு அங்கி, ஏற்கனவே ஒரு அங்கி ஒரு சூழலுக்கு தாக்கு பிடிக்க முடியாத நிலவுக்கு தான் அங்கியம் செய்யும் இறந்து போகும். ஒரு அங்கி இப்ப இந்த சூழலுக்கு ஒரு சூழல் இந்த சூழல் ஒரு அங்கி என்ன செய்யலாம் வாழ இயலாத நிலம் இருக்கலாம். சரியா? அப்ப இன்னொரு அங்கி இதுல இருந்து உருவாகக்குள்ள இந்த அங்கியில இருந்து இன்னொரு அங்கி உருவாகக்குள்ள அந்த உருவாகிற அங்கி இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு இசை வாக்கத்தை செய்யும் அடையும். அந்த அடையிற செயல்முறை நம்ம சொல்லுவோம் கூர்ப்பு. சரியா? கூர்ப்புன்னு சொல்லுவோம். அதே போல இந்த கூர்ப்பு வந்துட்டு இப்படி நன்மையான கூர்ப்பும் இருக்கு. அதே போல சில கூர்ப்புகள் ஏற்பட்டா என்ன செய்யுது நம்ம உடம்புல வந்துட்டு விகாரங்கள் என்ன செய்யும் ஏற்பாடு. விகாரம் சொல்லக்குள்ள உதாரணமா அஞ்சு விரலுக்கு பதிலாக ஆறு விரல் வர்றது இதில் வந்து விகாரம். இது நாங்கள் பிறகு வந்துட்டு 20 யூனிட் உங்களுக்கு கடைசி யூனிட் என்ன செய்யுது இது சம்மந்த மாதிரி அன்றை பார்ப்போம். சரி, அப்படி விகாரங்கள் என்ன செய்யப்படுது காணப்படுது. ஸோ அந்த கூர்ப்புக்கு வழிவகுக்கிறது, கூர்ப்புக்கு வழிவகுக்கிற டிஎன்ஏ. அதாவது என்னது மேலதை வழக்கு தேவையில்லை. டிஎன்ஏ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகும், ஆர்என்ஏ சேர்ந்து புரதங்களை உருவாகும். அந்த புரதம் உருவாகிற டைமில் ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும் உடம்புல வந்துட்டு கூர்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக செய்ய விகாரங்கள் ஏற்பட்டு ஒரு அஞ்சு விரல் இருக்கிறது பிறகு நாலு விரலாகலாம் ஆறு விரலாகலாம். அதே போல் நிறைய நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்யலாம். அந்த ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கான்னு சொன்னால் அதுக்கு மேலதுக்கான இயல்புகள் என்ன செய்யும் உருவாகலாம். சில சில நேரம் அவர் வாழ முடியாத நிலை ஏற்படும். அப்படியான இயல்புகள் செய்து இதால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கு டிஎன்ஏ சம்பந்தமாக நியூக்ளிக் அமிலங்கள் சம்பந்தமாக தெரிய வேண்டியது. அடுத்த விடயம் உங்களுக்கு ஒரு விடயம் இருக்கு. அது என்னன்னு சொன்னால் இதோட உங்களுக்கு அந்த உயிர் ரசாயன மூலக்கூறுகள்ங்கிற இந்த இது முடியுது. நாலு உயிர் ரசாயன மூலக்கூறு கொழுப்பு லிபிட் புரதம் கார்போஹைட்ரேட் நியூக்ளிக் அமிலம் அது மூணும் இதோட நாலு இதோட முடியுது. இதை தவிர நம்ம இதில் வந்துட்டு கார்பன் காணப்படுறது பார்த்துக்கணும். பொதுவாக எல்லா உயிர் ரசாயன மூலக்கூறுலையும் கார்பன் காணப்படுது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து நீரை உருவாக்கியிருக்கு. ஸோ நீர் காணப்படுது. அதே போல் நைட்ரஜன் காணப்படுது, பொஸ்பரஸ் காணப்படுது. இது எல்லாம் காணப்படுகிறதுங்கிறத நாங்கள் எவ்வாறு பரிசோதனை ரீதியாக உறுதி செய்யலாம்னு சொல்லிட்டு மூன்று பரிசோதனை இருக்கு. சரியா? அந்த பரிசோதனை நான் உங்களை வழங்கப்படுத்திடுவேன். அதோட உங்களுக்கு என்ன செய்யுது இந்த உயிரசாயன மூலக்கூறுங்கிற இது முடியுது. அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் உடலில் காணப்படக்கூடிய ஏனைய விஷயங்கள் நீர் கனி உப்பு விட்டமின் இது சம்பந்தமாக என்ன செய்யணும் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த மூணு கிரிட்டிகளும் நெருங்கி இதில் முதல் கிரிட்டிகள் என்னன்னு சொன்னால் நீர் இருக்காங்கிறத நாங்கள் வந்துட்டு அவதானிக்கிறது. நீர் இருக்காங்கிறத அவதானிக்கிறது. நீருங்கிறது ஹைட்ரஜனை ஆக்சிஜனை கொண்ட ஒரு பதார்த்தம். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்தது கார்பன், அது ஹைட்ரஜன் எல்லாம் உறுதி செய்யுது. இதுக்காக நாங்கள் இதில் ஒரு கிரிட்டிகை தான் எழுதி காட்டிக்கும். முதல்ல நீர் எடுப்போம். இதில் ஒரு கிரிட்டிகை அழிக்கிறது நம்ம நீங்கள் என்ன செய்யலாம் மூணு கிரிட்டிகள் செஞ்சு கொள்ளலாம். அதில் ஒன்றில் வந்துட்டு நடக்கிற ஒரு முட்டைக்காரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு புரதம் இருக்கக்கூடிய உணவை என்ன செய்யறது எடுத்துக்கிறோம் முட்டை வெண்காரோ அப்படி. சரியா? முட்டை வெண்காரோ அப்படி என்ன செய்யறது புரதம் இருக்க உணவு ஒன்றுக்கிறது. இன்னொன்று என்ன செய்யற ஒரு இலையை வந்துட்டு என்ன செய்யறது கரைசலாக எடுக்குது. இலையில வந்து என்ன செய்யும் மாப்பொருள் உருவாக்கப்பட்டிக்கும் ஒரு காப்பு வெதுக்கிடும். சரி, அப்போ இப்படி என்ன செய்யற எடுத்துக்கொள்றது வெவ்வேறாக வெவ்வேறு உணவுகளை என்ன செய்யற எடுத்துக்கொள்றது. இது காப்பு வைத்திய உணவு இது புரத உணவு எடுத்துட்டு மேலொரு கண்ணாடி தட்டு வச்சுட்டு மேலொரு கண்ணாடி தட்டை வச்சுட்டு என்ன செய்யறேன் சொன்னால் கீரை வந்துட்டு சூடாக கீரை சூடாக சூடாக கீரை சூடாக சூடாக என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கண்ணாடி தட்டில் இந்த கண்ணாடி தட்டில் நீர்த்துளிகள் உருவாகும். நீர்த்துளிகள் உருவாகும். இப்படி துளிகள் என்ன செய்யும் உருவாகும். சரி, இதை வச்சே நீங்கள் இது நீர் தான் என்ன செய்யலாம் இதில் நீர் இருக்கு கார்பனும் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம். இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு தாள் உண்டு கோபால் கோபால் குளோரைட்னு சொல்றது. கோபால் குளோரைட் கோபால் குளோரைட் சரி இது நீல கலர் தாள் ப்ளூ கலர் தாள் இதில் வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்.
ஒரு ப்ளூ கலர் தால் இதை வந்துட்டு நீங்கள் நீரில் பிடிக்கும் போதோ இதில் நீங்கள் வந்து நீரில் வந்துட்டு இதை பிடிக்கும் போதோ இதில் உருவான அந்த நீரை வந்துட்டு இதில் நீங்கள் போடும்போதோ இந்த ப்ளூ கலர் இளம் சிவப்பு கலராக லைட் ரெட் ரெட் கலராக செய்யும் மாறும். இப்படி மாறுமாக இருந்தால் இந்த கோபால் குளோரைட் இவ்வாறு இந்த கலருக்கு மாறுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு இந்த உருவாகிறது நீர் தான் அனுதலிப்படுத்திக் கொள்ளலாம். சரி, அது ஏன் இளம் சிவப்பு நிறமாக மாறிச்சுங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு இல்லை, தேவைன்னு சொன்னால் என்ன நீங்கள் கேளுங்கன்னா சொல்கிறாது ஏன்னு. மற்றபடி அது உங்கள் விளக்கம் தேவையில்லை. என்னது இந்த நீல கலர் ரெட் கலராக செஞ்சிருக்கு மாறி இருக்கு, இது அந்த நீர் இருக்குங்கிறதுக்கான பரிசோதனை. இரண்டாவது பரிசோதனை என்று சொன்னால் கார்பன் இருக்குங்கிறதுக்கான ஒரு பரிசோதனை. இதில் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ ரெண்டு நிறைய வகை முன்னெடுத்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு இலையை இன்னொரு புலகம் எடுக்கிற இப்படி வெவ்வேறு வகை உணவுகள் என்ன செய்கிற எடுக்கிற எடுத்துட்டு தரிசலாகி என்ன செய்கிற சூடாகிற பன்சல் சுடரம் மூலமாக என்ன செய்கிற சூடாகிற சூடாக்கி முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா பற்றி முடிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து என்ன செய்கிற ஒரு வெள்ளை கடதாசியில் ஒரு வெள்ளை கடதாசியில் இப்படி கீறினீங்க என்று சொன்னால் இதில் கருப்பு நிறம் உருவாகும். இந்த வெள்ளை கடதாசியில் கருப்பு நிறம் உருவாகும். அப்படி உருவாகும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அது காபனடி. ஏன் என்று சொன்னால் இப்போ கருப்பாகி அந்த கருப்பு கறி ஒன்று உருவாகுதுலாம், அந்த கறி உண்மையிலே காபன். கறின்னு சொல்கிறது என்ன, உண்மையிலே அது காபன். அது காபன் சம்மந்தமாக படிக்க பார்ப்போம். கறி என்று சொல்கிறது காபன். ஸோ அந்த உருவாகுது அந்த கருப்பு நிறம் கறி தான். அந்த கறி உருவாகுதுன்னு சொன்னால் காபன் இருக்குது அடையாளம். ஸோ காபன் இருக்குது மூலம் வந்து செய்யலாம் உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல நைதரசன் இருக்குங்கிறது யூஸ் எடுத்துள்ளது. இதுக்கு நம்ம காபு பயிர் இருக்கிறப்ப எடுக்கலாம். ஏன் காபு பயிர் தான் நைதரசன் இல்லை, நீங்கள் புரத உணவை தான் என்ன செய்யறது எடுத்துக்கிறோம். ஏன்னா புரதத்துலாம் நைதரசன் இருக்கு சரியா. ஸோ அந்த புரத உணவு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு இறைச்சி முட்டை வெந்தாறு இப்படி எடுத்து ஒரு சோதனை குழாய்க்குள்ளே அதை நீங்கள் கரைசலாக்கி அந்த இறைச்சி அதனோட கரைசலாக்கி உள்ளுக்கு போட்டுட்டோ நம்மட புரதத்துக்கான பரிசோதனையை செய்யுது, பையுரேட் பரிசோதனை அந்த பரிசோதனை செய்யுது. அதுக்கு என்ன செய்யற, முதலாவது சோடியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கணும். சோடியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கக்குள்ள இங்க நீங்க எத்தனை, இதுக்கு நீங்க 2 மில்லி லிட்டர் எடுத்திருந்தால் சோடியம் ஹைட்ரோக்சைடு செய்யணும், 2 மில்லி லிட்டர் போடணும் சரியா. அப்படி நீங்க சேர்த்து கொள்ளணும். அதுக்கு பின்னால என்ன செய்யணும், அதுக்குள்ள கொஞ்சம் துளி துளியாக என்ன செய்யணும், அந்த H2SO4 செப்பு சல்பேட் கரைச்சல், இது நீரிழந்தால் தானே தெரிய வேண்டாம் சரியா, நீங்கள் சின்ன படிச்சிருக்கீங்க நீரிழந்தால் அதை நீங்கள் என்ன செய்யணும், சேர்க்கணும். சேர்த்தீங்க என்று சொன்னால் அந்த நீல நிறம் என்னவாக மாறும், ஊதா நிறமாக மாறும். மாறினால் இதை புரத உணவு நம்ம செய்யலாம் 5 மில்லி லிட்டர். ஸோ இதை நைகரசு இருக்கு நம்ம செய்யலாம் சொல்லி கொள்ளலாம். ஸோ இது மூலமாக நாங்கள் நீர் இருக்குண்டு, இதன் மூலமாக காவல் இருக்குன்னு சொல்லி, இதன் மூலமாக நைரரசன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். இதில் இந்த குடக்குங்கிறது உங்களுக்கு லெஃப்டில் இருக்கும், ஒரு சின்ன கோப்பை மாதிரி நல்லா கனமானது நெருப்பில் பத்த வைக்கிறதுக்காக வேண்டி குடக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சரியா. அவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை லெஃப்டில் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற பன்சல் சுகர்கள் லெஃப்டில் இருக்குது. ஸோ இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன இதை உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பாடம். இதோட நான் உங்களுக்கு அந்த நியூக்ளிக் அமிலம் சம்பந்தமாக ஒரு விடயம் சொல்லலை, அதையும் இறுதியாக சொல்லிடுறேன். அதாவது நியூக்ளிக் அமிலங்கள் நியூக்ளியோ டைட்டாக ஆக்கப்பட்டது, நியூக்ளிக் அமிலங்கள் நியூக்ளியோ டைட்டாக ஆக்கப்பட்டது. அந்த நியூக்ளியோடைட் 2 வகைகள் இருக்கு, ஒன்று ரைபோ நியூக்ளியோடைட், ரைபோ நியூக்ளியோடைட், அதே போல டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட். என்ன செய்து இந்த உயிரிசாயன மூலக்கூறுனாலும் முடியுது. அடுத்ததாக நாங்கள் அசேதன மூலக்கூறான நீர் கனி உப்பு அதோட சேதன மூலக்கூறான விட்டமின் சம்மந்தமாக பார்ப்போம். அதால் ஏற்படுகிற நோய்கள் அது வந்துட்டு அந்த கிளாஸ் உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய விடயமாக தான் இருக்கும். ஸோ ஒரு சார்ட்டாக நீங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க சரியா, ஒரு சார்ட்டாக நீங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க நோட்ஸுக்கு. அந்த சார்ட் தான் சரி, நோட்ஸாக தனியாக எழுதி மெனக்கட தேவையில்லை.
சார்ட் நான் உங்களுக்கு அனுப்பி கொள்றேன். அந்த சார்ட்டை நீங்கள் வச்சுட்டு சும்மா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அங்கே நான் போகிற டைமில் அப்படிங்கிறத சும்மா என்ன செய்யுங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்த கனிவுக்குன்னு சொன்னால் இந்த நோய், இந்த கனிவு இந்த நோயின்னு சும்மா பார்த்துக்கணும், உங்களுக்கு அது விளங்கிடும். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.